நல்லா இருக்கீங்களாமா? என் தம்பிங்களா நல்லா இருக்கீங்களா? நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி, புதிய நீதி கட்சியின் நிறுவனர், இந்த பகுதி மக்களுக்காக 40 ஆண்டு காலமாக பாடுபட்டு கல்வியை கொடுத்து சுகாதாரத்தை கொடுத்து உங்களுக்கு பல வசதிகளை ஏற்படுத்தி இந்த பகுதி மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு 3வது முறையாக தொடர்ந்து உங்களுக்கு நான் சேவை செய்கின்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என இதோ இரு கரங்களை கூப்பி இங்கே நிற்கின்ற நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி, மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளராக, புதிய நீதி கட்சியின் நிறுவனர், அருமை சகோதரர், மரியாதைக்குரிய திரு ஏ சி சண்முகம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற பாட்டாளிமல் கட்சியின் மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எல் இளவழகன் அவர்களுக்கும், தமிழ்நாட்டிலே தொடர் வண்டி என்று சொன்னாலே நம் கட்சியின் சாதனையாளர்கள் அரங்க வேலு, ஆக்ஷன் கிங் ஏ கே மூர்த்தி அவர்கள், தமிழ்நாட்டில் ஒரு மீட்டர் கூட மீட்டருக்கு அல்லாமல் அத்தனையும் பிராட்கேஜ் ஆக மாற்றி அமைத்த சாதனையாளர், முன்னாள் தொடர்வண்டித்துறை இணை அமைச்சர் அரங்கு வேலு அவர்களும், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் என் டி சண்முகம் அவர்களும், மாவட்ட தலைவர் பி கே வெங்கடேசன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மனோகரன் அவர்கள், எஸ் ஏ ராஜாராம் அவர்கள், ரூபா அவர்கள், சரவணகுமார் அவர்கள், கணேசன் அவர்கள், அமமுகவின் கமலநாதன் அவர்கள், வி டி தர்மலிங்கம் அவர்கள், புதிய நீதி கட்சியின் ஏ ஜி முருகானந்தம் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஆர் ஜே மூர்த்தி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் தடாக்கோ சதாசிவம் அவர்கள், ரஞ்சன் அவர்கள், அன்பழகன் அவர்கள், சத்தியமூர்த்தி அவர்கள், நவமணி அவர்கள், அக்னி வேல்முருகன் அவர்கள், ஆபாஸ் சாரதிவர்மன், இளங்கோ புருஷோத்தமன், குப்புசாமி ஸ்ரீனிவாசன், செங்குட்டுவன், சசிகுமார், தயாளன், கோபால், நீலகண்டன், மோகன்ராஜ், சிவஞானம், ராகுல், ராஜேந்திரன், சுரேஷ், ஜீவா, பரணி, முகமது கவுஸ், சையத் அன்வர், சுகன்யா, ஜெயராமன், அன்பரசன், சதீஷ்குமார், சரவணன், பாலகிருஷ்ணன், பாபு, ஸ்ரீனிவாசன், சிவா, ராஜ்குமார், ஜெயமுருகன், மனோகரன், ஜலகண்டன், எம் ஆர் மணி, லோகநாதன், தஞ்சி வினோத், செந்தில்குமார், லோகநாதன், கருணாகரன், ராமராஜ், சத்தியமூர்த்தி, குமரவேல், சுகுமார் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு, முழக்கத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு வருகை கொண்டிருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்களே, பெரியவர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் சரியான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதிலும் நம்முடைய வெற்றி வேட்பாளர், நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், புதிய நீதி கட்சியின் நிறுவனர், அருமை சகோதரர் ஏ சி சண்முகம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை மிகப்பெரிய வெற்றி பெற வைக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே அருமை சகோதரர் ஏ சி சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவிலே பிரதமர் அவர்கள் மோடி மீண்டும்
மூன்றாவது முறையாக பிரதமராக வெற்றி பெறுவார், அது உறுதி. இந்த தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் நல்ல முடிவெடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் 57 ஆண்டுகள் மாறி மாறி திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக என்று இரு கட்சிகளும் ஆட்சி செய்து வருகிறார்கள். ஏதோ 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கடந்து விடலாம், ஆனால் 57 ஆண்டுகள் நினைத்து பாருங்கள், அரை நூற்றாண்டு 3 தலைமுறைகளாக தமிழ்நாட்டை அழித்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இரு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும் என்ற மனநிலை தமிழக மக்கள் வந்துவிட்டார்கள். அதை உறுதி செய்கின்ற வகையில் தான் இந்த கூட்டணியில் நாம் சேர்ந்தோம். சிலர் நாம் ஏன் இந்த கூட்டணியில் சேர்ந்தோம் என்ற கேள்வி, அதிலும் முதலமைச்சர் MK Stalin அவர்களும் எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மேடைகளில் ஐயா போய் சேர்ந்திருக்கிறாரே, பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்திருக்கிறாரே, ஏதோ இது புதுசு போன்ற அவங்கள் ஒரு கதையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர் தலைமையில் 98 2004 வரை 6 ஆண்டு காலம் அந்த கூட்டணியில் நாம் இருந்தோம். அதில் என்ன வேடிக்கை என்றால், இப்பொழுது கேள்வி கேட்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அவர் கட்சியும் வாஜ்பாய் தலைமையில் பிஜேபி கூட்டணியில் 5 ஆண்டு காலம் அங்கமாக அமைச்சர்கள் வைத்து அங்கமாக இருந்தார்கள். இப்போது ஏதோ ஸ்டாலின் அவர்கள் புதிய கேள்வி, நீங்க எப்படி பிஜேபி, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்க எப்படி பிஜேபி போனீங்க. அதன் தொடர்ச்சியாக 2014 பாட்டாளிமல் கட்சி பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறது. 2019 தேர்தல் அதிமுக பிஜேபி பாட்டாளிமல் கட்சி, 2021 தேர்தல் பாட்டாளிமல் கட்சி பிஜேபி அதிமுக, 2024 தேர்தல் பிஜேபி பாட்டாளிமல் கட்சி. இதில் அதிமுக வெளியேறி இருக்கிறது, அவ்வளவுதான். இது ஏதோ புதிய கூட்டணி கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் கேட்கின்ற கேள்விகள், சரி பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்களே, பின்ன எப்படி நீங்க கூட்டணி போனீங்க, பிஜேபி கொள்கை வேற பாமக கொள்கை வேற, எப்படி நீங்க கூட்டணி சேர்ந்தீங்கன்னா ஸ்டாலின் கேட்கின்ற கேள்வி. நான் கேட்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி தலைமை நாங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம், அதற்கு எதிரானவர்கள் நாங்கள் என்று யாராவது பிஜேபியிலிருந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்களா? யாருமே சொன்னது கிடையாது. அதை பிறகு சொல்லாமல் அதை நீங்க எப்படி அதை சொல்லுவீங்க? எங்கள் ஐயா அவர்கள் அவர்தான் தலையெழுத்து. இந்த 3 தலைமுறையா இந்த நாசப்படுத்தி சாராயத்தை கொடுத்து 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 நாசப்படுத்தி நாசமா தமிழ்நாடு போயிடுச்சு. தமிழ்நாடு பேரை மாத்திட்டாங்க தெரியுமாமா? ஏமா தமிழ்நாடு பேரை மாத்திட்டாங்க தெரியுமா? என்ன வச்சுட்டாங்க, குடிகார நாடா மாத்திட்டாங்க, கஞ்சா நாடா மாத்திட்டாங்க. இந்த 2 கட்சிகள் ஆட்சி செய்கின்ற வரையில் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியாது. ஸ்டெடியா நிக்கிறார். இதுதான் தமிழ்நாட்டின் தலையெழுத்து. இன்னும் கூட்டிட்டு போ, ஸ்டெடியா இருக்கிறார். இப்போ அதான் சொல்றாங்க பாரு, சாராய கடை மூடுன்னு சொல்றாங்க. மூடணுமா வேணாமா? கஞ்சாவை ஒழிக்கணுமா வேணாமா? போதை பொருள் ஒழிக்கணுமா வேணாமா? அதற்கு நீங்கள் எல்லாம் இந்த தொகுதியில தாமரைக்கு வாக்களிக்கணும். தாமரை சின்னத்துக்கு வாக்களிச்சீங்கன்னா சாராய கடை நாங்க மூடுவோம், கஞ்சாவை ஒழிப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம். இதெல்லாம் எங்களுடைய கடமையா நான் பாக்குறேன். இத கேட்டு கேட்டு பார்த்தோமா, இந்த 2 கட்சிக்கிட்ட மாத்தி மாத்தி கேட்டு கேட்டு பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், ஐயா இந்த சாராய கடை எப்படியா மூடுங்கய்யா, எங்க பிள்ளைங்களாம் காப்பாத்துங்கய்யா, எங்க தாய்மார்களுடைய தாலியை காப்பாத்துங்கய்யா. எங்க ஐயா 44 வருஷமா கேட்டார், எங்க ஐயா களத்துல 44 வருஷமா போராடினார். 2 கட்சிக்கும் மனசாட்சி இல்லை, 2 கட்சியும் இதுல தான் ஊறி இருக்கிறாங்க. சாராய ஆலைகள் தான் இவங்க முதலாளிகள், திமுக அதிமுக முதலாளிகள் யாரு, சாராய ஆலைகளுடைய முதலாளிகள். இவங்களுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இருக்காங்க. அதனால்தான் இந்த கூட்டணி இதை முடிவெடுத்திருக்கின்றோம்.
நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் காங்கிரசுக்கும் ஒரே கொள்கை வச்சிருக்கீங்களா? திமுகவும் காங்கிரசுக்கும் ஒரே கட்சியா? ஒரே கொள்கை வச்சிருக்கிற கட்சியா? இல்ல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒரே கொள்கை வச்சிருக்கிறாங்களா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேரளாவில் அடிச்சுக்கிறாங்க. ராகுல் காந்தி கேரளாவில் வயநாட்டில் போய் போட்டியிடுறாரு. அங்க கம்யூனிஸ்டாரங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அங்க ராகுல் காந்தி போட்டியிட கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் சேர்ந்துட்டு இருக்காங்க. காங்கிரசுக்கும் சிவசேனாக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்னா இருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரசுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லையே. இப்படி எல்லாம் முரண்பாடான கொள்கைகள் வைக்கின்றவர்கள நீங்க எல்லாம் ஒன்னா சேரலாம். ஆனா நாங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒன்னா சேரக்கூடாதமா? பெண்களை காப்பாற்றுறதுக்கு ஒன்னா சேரக்கூடாதமா? இளைஞர்களை காப்பாற்றுறது நாங்க ஒன்னும் சேரக்கூடாதமா? சீமா, எந்த கூட்டணியில் பாட்டாளி மகிழ்ச்சி இருந்தாலும் எங்கள் கொள்கைகளை எள்ளளவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்கள் கொள்கைகள் என்ன? சமூக நீதி. சமூக நீதி எங்களுடைய அடிமட்ட கொள்கை. நம்முடைய ஏசி சண்முகம் அவருடைய கொள்கையும் சமூக நீதி தான். அவர் சார்ந்த சமுதாயமும் சமூக நீதிக்காக தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ இந்த தேர்தல் கூட்டணி கிடையாது. நாங்களா பேசி வச்சுட்டோம். தேர்தல் முடிந்தோன்ன பாருங்க, நீங்க வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கிறது. ஏன்னா ரெண்டு பேர்கிட்டையும் நாங்க கேட்டு பார்த்துட்டோம். திமுக கிட்டையும் கேட்டுட்டோம், அண்ணா திமுக கிட்டையும் கேட்டுட்டோம். சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, இடஒதுக்கீடு கொடுங்க. நாங்க என்ன ஏன் கேட்டோம்? பாதாளத்தில் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் படிப்பு கொஞ்சம் குடியா, கல்வி கொஞ்சம் குடியா, அதுக்கு எத்தனை போராட்டங்கள் நடத்தணும் யார் சமுதாயத்துக்கு? வன்னிய சமுதாயத்திற்கு மனசாட்சி இருந்தா நீங்க என்னைக்கோ கொடுத்துருக்கணும். உங்களுக்கு மனசாட்சியில எந்த கத்திரிக்காவும் இல்லை. உங்களுக்குலாம் வாக்குகள் மட்டும் உங்களுக்கு போடணும், ஓட்டு மட்டும் போடணும், கோஷம் போடணும், கொடியை பிடிக்கணும், உங்களை தோல்ல சுமந்துகிட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கணும், இவங்களை முதலமைச்சர் ஆக்கணும். முதலமைச்சர் ஆன பிறகு எதுவும் செய்யறது இல்லையா? கொள்ளை அடிச்சு ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளவுதான். இந்த ரெண்டு கட்சிக்கும் தெரியுது கொள்ளை. இருக்கிற திமுக ஆட்சி நடக்குது, ஆட்சியா நடக்குது? ஆட்சியா நடக்குதுங்க? இல்ல, முதலமைச்சர் சுத்தி ஒரு நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் நான் அமைச்சர்களா பார்க்கல. அவங்களை எல்லாம் வியாபாரிகளா தான் பார்க்கிறேன். அதுல பெரிய வியாபாரி திருவண்ணாமலை மாவட்ட சகோதரர். இந்த பதவி வச்சுட்டு வியாபாரம் தான் நடக்குது, வணிகம் நடக்குது, நிர்வாகம் நடக்கல. அதனால்தான் இந்த முடிவு எல்லாம் எடுத்திருக்கிறோம். போதும்பா, ரெண்டு பேரும் ஆண்டது போதும். இவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இனி இல்லை. இவங்களால தமிழ்நாட்டுக்கு புதுசா எதுவும் கொடுக்க முடியாது. இவங்க காலாவத்தியான கட்சிகள். இவங்களுடைய பயன் இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப யாராவது வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? இல்ல, எல்லார் வீட்லயும் கலர் டிவி, எல்இடி, எல்சிடின்னு இருக்குது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் திமுக, அண்ணா திமுக. அவங்க முடிஞ்சு போச்சுமா, அது யாரும் வேணாம், ஒதுக்கிட்டாங்க. கலர் டிவி தான் நம்ம கூட்டணி, வருகின்ற கூட்டணி, நம்ம கூட்டணி. நம்மளுடைய 2026 அடுத்த 2 ஆண்டுகளில் திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். பாட்டாளி மகிழ்ச்சி அதில் இருக்கும், கூட்டணி ஆட்சியில் இருக்கும். அதற்கு அடித்தளம் தான் இந்த தேர்தல். மீண்டும் மீண்டும் சொல்றேன், சில பேர் குழப்புவாங்க, இவங்க அண்ணா திமுக கூட இருந்தாங்களே, ஏன் இப்படி? அவங்க கூட இருந்ததுன்னா இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். போதும் பழச்சாமி, போதும். ரெண்டு பேரும் ஆண்டது போதும். தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் உயிர் கொடுத்து இவங்க தோல்ல சுமந்து 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 இவங்க முதலமைச்சர் ஆகி. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, 10.5% கொடுத்தேன்னு சொல்றீங்க, நீங்க எப்படி கொடுத்தீங்க? 2019 கூட கூட்டணிக்கு வந்து 10 கோரிக்கைகள் வைத்தோம். அந்த 10 கோரிக்கையில் முதல் கோரிக்கையில் என்ன? வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடு. 2வது கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. 3வது கோரிக்கை தடுப்பணம் கட்டு. 4வது கோரிக்கை மணல் கொள்ளையே தடு. 5வது கோரிக்கை காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கணும். 6வது கோரிக்கை சாரா கடை மூடு. இப்படி 10 கோரிக்கை கொடுத்தோம். நியாயமான கோரிக்கைகள் தானே? அது எது நிறைவேற்றினார் அவரு? 2 ஆண்டு காலம் நம்மளா நம்ம போலன்னா ஒரு முதலமைச்சர் தொடர்ந்திருக்க முடியுமா? எடப்பாடி அவர்கள் இல்ல, அன்னைக்கே ஆட்சி போயிருக்கோம். நம்ம போனதுனால 9 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதி 9ல் 5 நம்மளதான் ஜெயிச்சார் அவரு, இங்க குடியாத்தம் உட்பட. இல்லன்னா அவர் ஆட்சி போயிருக்கோம். 2 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த 2 ஆண்டு காலத்தில் ஏன் 10.5 விழுக்காடு கொடுக்கல? இந்த கேள்வி நீங்க கேளுங்க அவங்க கிட்ட.
நானும் பல முறை பார்த்த அவரு, ஐயாவும் பல முறை பார்த்தாரு, சந்திச்சோம், நேரில் பார்த்து சந்திச்சோம். அப்பெல்லாம் கேட்கிறப்ப பார்க்கலாங்க பார்க்கலாங்க சொல்லார். ரெண்டாம் நாள் அமைதியா இருந்தார் எடப்பாடி அவர்கள். தெரிய தேர்தல் நெருங்க நெருங்க உடனே ஐயா நானும் ஒரு முடிவு பண்ணோம், தேர்தல் கொஞ்சம் பெருசு இல்லப்பா, எப்படியாவது 20 கிட்ட வாங்கிடணும். ஏன்னா இது 44 ஆண்டு கால போராட்டம், இது சாதாரண போராட்டம் கிடையாது. எவ்வளவு இழந்துட்டோம் நாம, உயிர்கள் மட்டும் இல்ல உடைமைகள் மட்டும் இல்ல எல்லாத்தையும் இழந்து நின்று இருக்கோம். சரி எலெக்ஷனா ஒரு பெருசா இல்ல, நமக்கு வேண்டியது இடஒதுக்கீடு. போய் கேட்டோம், இங்க பாரு உங்க கூட வரணும்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, எங்களுக்கு தேர்தல் முக்கியம் இல்ல. அப்பயும் அவர் யோசிக்கிறார், இல்ல இல்ல இப்ப வேண்டாம், எலெக்ஷன் முடிச்சோட பாத்துக்கலாம், எலெக்ஷன் முடிச்சோடனே நாம தான் போடுவாங்க, பாத்துப்பாங்க, இவங்க பார்த்ததெல்லாம் பார்த்து தெரிஞ்சு போச்சு. ஐயா உறுதியான அமைதியார், ஐயா உறுதியா இருந்தார், ஐயா உறுதியா இருந்தார். பாரு உங்க கூட வரணும்னா கூட்டணி இதை கொடுத்தாதான் நான் வருவோம்னு. அதுக்கப்புறம் கடைசி நாள் எலெக்ஷன் கமிஷன் 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்குது. 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்கிற நேரத்தில் 12 மணிக்கு GK Mani கிட்ட போய் சொல்றார் எடப்பாடியார். என்ன சொல்றாரு, இங்க பாருங்க இவ்வளவுதான் உங்களுக்கு சீட்டு கொடுப்போம், இதுல நீங்க கையெழுத்து போட்டா 1 மணிக்கு நாங்க சட்டத்தை கொண்டு வந்துடுவோம் சட்டமன்றத்தில். அப்படி நீங்க கையெழுத்து போடலன்னா இந்த சட்டத்தை நாங்க கொண்டு வர மாட்டோம். இது எவ்வளவு பெரிய மோசடி இல்ல, இதெல்லாம் மோசடியா இல்லையா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசடி. இவ்வளவு காலமா 2 வருஷமா விட்டுட்டாரு, கடைசி நாள் கடைசி நிமிஷத்துல இதுல கையெழுத்து போடு, கூட்டணி இதுலதான் தொகுதி கொடுப்போம் கையெழுத்து போடு. ஐயாவுக்கு கோவம் வந்துடுச்சு, GK Mani பார்த்து, ஜி மணி வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், அவர்கிட்ட போய் கொடு, எனக்கு சீட்டு வேணாம் ஒண்ணு வேணாம், இடஒதுக்கீடு கொடுத்தா போதும், அதான் நம்ம ஐயா. அப்படிதான் அறகுறையா அந்த சட்டம் அவசரமா வந்துச்சு சட்டமன்றத்தில், அறகுறையான சட்டம். அவங்களுக்கே தெரியும் சட்டம் அறகுறை, நீதிமன்றத்தில் ரத்து பண்ணுவாங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு, அது ஒரு நாடகம் நடத்தினாங்க. நமக்கு சரி பரவாயில்ல கிடைச்சது. அதன் பிறகு நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க. சரி ரத்து பண்ணால நீதிமன்றத்தில் ரத்து பண்ண சட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் வாய் திறந்திருக்காரு. இன்னைக்கு நான் பத்திரம் கொடுத்தேன் பத்திரம் கொடுத்தேன் சொல்ற எடப்பாடி அவர்கள் அந்த பத்திரம் ரத்து பண்ண நேரத்தில் இன்னைக்கு வாய திறந்திருக்காரா, 10% மீண்டும் திமுக கொடுக்கணும்னு இல்லையே. சரி அவர் சொல்லல, அவர் சார்ந்த அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்களா, நம்ம சமுதாயத்தில் 5 அமைச்சர்கள் இருக்கிறாங்களே இருந்தாங்களே இதுக்கு முன்னால் அமைச்சர்கள், இந்த மாவட்ட சார்ந்த வீரமணி அவர்கள் ஏழை வாய் திறந்தாரா, CV Shanmugam திறந்தாரா, KP Munisamy திறந்தாரா, KP Anbazhagan திறந்தாரா, MC Sampath திறந்தாரா, யாராவது திறந்தாங்களா? இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. ஏன், அவங்களுக்கு எண்ணமும் கிடையாது, இது வெறும் தேர்தல். அவங்களை பொறுத்த வரைக்கும் அது தேர்தல் ஸ்டன்ட் அடிச்சாங்க அவ்வளவுதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நம்முடைய உரிமை வாழ்வாதாரம், நம்மளுடைய எதிர்காலம், சமூக நீதி எதிர்காலம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு, உங்களுக்கு கல்வி. ஆனா அதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஸ்டன்ட் அடிச்சுட்டாங்க அவ்வளவுதான், நாங்க கொடுத்துட்டோம், இப்ப வந்து வசனம் பேசுறானுங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் நம்பாதீர்கள், தெரியும் இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்டாலின் கிட்ட 2 வருஷமா நானும் ஐயா கேட்டுட்டு இருக்கோம், எப்படியாவது கொடுங்க எப்படியாவது கொடுங்க. 10% உச்ச நீதிமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டாங்க நீதிபதிகள் என்னன்னு, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது தடையே கிடையாது, தரவுகளை சேகரிச்சு கொடுங்க, அதாவது தகவல் சேகரிச்சு டேட்டா சேகரிச்சு கொடுங்க. நான் மட்டும் ஆட்சியில் இருந்தேன்னா அந்த டேட்டா எங்க தெரியுமா இருக்கு, டேட்டா கம்ப்யூட்டர்ல இருக்கு, அதில் டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான், 1 மணி நேரத்தில் டவுன்லோட் பண்ண முடியும் அந்த டேட்டா. ஆனா இவன் 2 வருஷமா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கானுங்க, கொடுக்கணும்னு எண்ணம் இல்லை அவங்களுக்கு, ஒரு துளியும் எண்ணம் கிடையாது அவங்களுக்கு. அதனாலதான் பார்த்தேன் இந்த முடிவு எடுத்தேன், 2 கட்சியும் வேணாம்ப்பா, 2 கட்சியும் நமக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க, வேண்டாம், ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவோம், அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரும், நம்ம ஆட்சிக்கு நம்ம கையெழுத்து போடுவோம், இவங்க யாரும் நமக்காக ஒண்ணும் செய்ய போறது கிடையாது, நம்ம கையெழுத்து போடுவோம், போடுவோமா இல்லையா, அதுக்காகத்தான் சேர்ந்திருக்கிறோம். நீங்க புரிஞ்சுக்கணும் இதெல்லாம், இதுல வந்து இடையில சூழ்ச்சி பண்ணி இந்த BJP அப்படி இப்படி இப்படிலாம் பேசுறதெல்லாம் அதெல்லாம் எடுபட போறது கிடையாது. ஐயா என்ன பண்ணணும் ஐயா தெரியும், ஐயாவும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் நட்பு, சேலத்துல பாத்தீங்களா நேரம் கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, அவ்வளவுதான்.
இது ஏதோ மேடை, அந்த மேடையில மட்டும் கட்டிப்பிடிக்கல மோடி அவர்கள். மோடி வந்து ஐயா அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வச்சிருக்கிறார். நேரடியாக போய் ஐயா போய் மோடி அவர்களை போய் நேராக பார்த்து கேட்பார், சாதி வாரி கணக்கு நடத்துங்க, இடஒதுக்கீடு கொண்டு வாங்க, ரோஹிணி கமிஷன் கொண்டு வாங்க, எல்லாம் கேட்பார். சும்மா நடக்கும், மோடியும் ஓபிசி ஐயாவும் ஓபிசி, புரிஞ்சுக்கணும். நீங்க நாடகம் ஆடிட்டு இது எப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. நான் கேட்கிறேன், வேலூர் மாவட்டத்தில் நம்மளுடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அவர் துறை என்ன துறை? நீர்வளத்துறை. நானும் பல முறை அவர்கிட்ட கேட்டுட்டேன், கோரிக்கை மூலமா கேட்டுட்டேன், நான் அறிக்கை மூலமா கேட்டுட்டேன். நான் என்னன்னு, ஆத்துல பாலார் பால் போன்ற ஆறு ஒரு காலத்தில் இருந்தது. பால் பாலார் ஏன் பேர் வந்தது தெரியல, அப்படியே இரு கரையிலும் பால் போன்ற அப்படியே தண்ணி ஓடிச்சான் ஒரு காலத்தில். ஒரு காலம்னா எப்போ? இந்த ரெண்டு கட்சிகளும் ஆட்சி வர்றதுக்கு முன்பு, 57 வருஷத்துக்கு முன்பு பாலாத்துல அப்படியே இரு கரைகளும் புரண்டு தண்ணி ஓடிச்சு பாலார். என்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சிக்கு வந்தாங்களோ இந்த பாலாத்துக்கு சனி பிடிச்சிருச்சு. அதான் அதை பண்ணிடலாம், சனி பிடிச்சிருச்சு. சனி பிடிச்சி தண்ணி நின்று போச்சு, தண்ணி நின்று போனது அது வேற, மணலு காணோம், சாக்கடையா மாத்திட்டாங்க. முதல்ல சாக்கடையா மாறி தண்ணியை நிறுத்தினானுங்க. அதாவதுமா பாலார் வந்து கர்நாடகாவில் தொடங்குது, கர்நாடகாவில் 83 கிலோமீட்டர் வருது. 83 கிலோமீட்டர்ல 3 தடுப்பணைகள், 15 ஏரிகள் இருக்கு அங்க. கிட்ட 18 இடத்துல கர்நாடகாவில் தண்ணியை நிறுத்தி வச்சுட்டாங்க. அதற்கு தாண்டி ஆந்திராவில் குப்பம் வழியா வருது, குப்பம் வழியா கொஞ்சம் தான் வருது. அது கொஞ்ச நாள் எவ்வளவு, 22 கிலோமீட்டர்ல 32 தடுப்பணை கட்டிட்டான். தமிழ்நாட்டில் 223 கிலோமீட்டர்ல போகுது, சதுரங்கப்பட்டில போய் கடல சேருது. இந்த 223 கிலோமீட்டர்ல 1848 வெள்ளக்காரன் வாலாஜலவு தடுப்பணை கட்டினான். வெள்ளக்காரன் தடுப்பணை கட்டினான், இந்த கொள்ளக்காரங்க ஒரு தடுப்பணையும் கட்டலையே. 57 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தடுப்பணை ரெண்டு கட்டியிருக்கானுங்க இப்போ. அது எப்போ? எத்தனை போராட்டங்கள் பாட்டாளி வச்சு, எத்தனை போராட்டங்கள் பண்ணிச்சு. பாலாத்தை காப்போம், பாலாத்தை காப்போம். எங்க ஐயா எப்ப போனாரு இளவரசன்? எப்போ? 96 எங்க ஐயா 5000 பேர் சைக்கிள்ல வாணியம் பாடிட்டு வாலாஜா 3 நாள் சைக்கிள்ல ஐயா மெரிச்சிட்டு போய் எதுக்கு? பாலாத்தை காப்போம். இதே தங்கடா பொய்கில தங்கடா ஒவ்வொரு தானே அது இங்கே தங்கினார். இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். இவங்க வந்து நாடகம் ஆடி, டிராமா கோஷ்டி நாடகம் ஆடி பேசி பேசி. எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை, நண்பர் ஏசி சண்முகம் அவர்கிட்ட என்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை, அவருக்கு தெரியாது என்ன நான் பேச போறேன்னு. எனக்கு ஒன்னே ஒண்ணு நீங்க பண்ணணும், என் பாலாத்துல நீங்க உங்க சொந்த பணத்துல ஒரு தடுப்பணை கட்டணும். அந்த தடுப்பணைய நான் வந்து இனாகிரேட் பண்ணணும். இது நீங்க இந்த பகுதி மக்களுக்கு செய்யற மிகப்பெரிய சேவையா நான் பாக்குறேன். நீங்க மண்டபம் கட்டுங்க, மருத்துவமனை கட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா வரும் சந்ததியினருக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னா இந்த தடுப்பணை நீ கட்டி அதில் வழியாக சுத்தி இருக்கிற பகுதி எல்லாம் நிலத்தடி நீர் உயரும். அது நீங்க செய்யுங்க. நீர் மேலாண்மை முக்கியம், முக்கியம். ஏன்னா திடீர்னு இப்ப பார்த்தா, இப்போ ஒரு வீடியோ பாத்தீங்களா, துரைமுருகன் அவர்கள் ஏதோ பேசுற மாதிரியும் ஐயா கிட்ட பாத்துட்டாங்க இது பண்ண, அதெல்லாம் ஏதோ நம்பாதீங்க, அதெல்லாம் டிராமா, ஒண்ணுமே அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் எதுவுமே நடக்கல, அதெல்லாம் நீங்க பாத்துங்க. அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்த்து ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் கொண்டு வருவோம். ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு மார்க்கெட், காலையில இருந்த மார்க்கெட் போவாங்க, நடிப்பாங்க, நடிக்கிறது எல்லாம் டிராமா. அப்படிலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணாரு, இப்ப கொஞ்சம் அந்த அளவுக்கு பண்ண முடியல. அங்க போய் மார்க்கெட்ல போய் ஒரு பூ விற்கிற அம்மாவை பார்த்துட்டு, ஏமா உங்களுக்கு நான் கொடுத்த 1000 ரூபாய் வந்துடுச்சு அம்மான்னு கேட்டாரு. அந்த அம்மா என்னங்க 1000 ரூபாய்? வர வர வரண்டா, இரண்டா ஏண்டா, இரண்டா ஏண்டா, என்ன சொல்ல கூடண்டா கொஞ்சம், அதுக்குள்ளே எல்லாம் நீ சொல்லிடுறியடா, நான் கொஞ்சம் சொல்லணும் இல்ல. அதான் இப்ப அந்த அம்மா பார்த்து 1000 ரூபாய் வந்துச்சு அம்மா, அப்படி பந்தவா கேக்குறாரு. அந்த அம்மா இது வந்ததுங்க பேங்க்ல ஏதோ வருது. ஆமா அதெல்லாம் நீ செலவெல்லாம் போய் மீதி நீ பேங்க்ல போய் முதலீடு பண்ணு, அதாவது செலவெல்லாம் மிச்சம் பண்ணி நீ பேங்க்ல போய் மீதி பண்ணத பேங்க்ல போய் போலாம்.
ஆயிரம் ரூபாய், இவர் கொடுத்தது 1000 ரூபாய், வீட்டு செலவு போய் மீதி பணத்தை பேங்க்ல போடணுமா? அடப்பாதீங்களா. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1924 இருக்கார் நினைக்கிறேன், இது 2024. 1924 தான் 1000 ரூபாய் பெரிய பணம் செலவு பண்ணி மீதி இருக்கிறத பேங்க்ல போடலாம். இப்போ அந்த 1000 ரூபாய் கொடுத்தது காலையில பேங்க் அக்கௌண்ட்ல பேங்க்ல வந்துருச்சுன்னா சாயங்காலம் எங்க இருக்கும் அது? வீட்டுக்காரன் புடுங்கி எடுத்து போய் டாஸ்மாக கொடுத்துட போறான். ஒரு நாள், ஒரே நாள் அது மிச்சப்படுத்தி அதுல பேங்க்ல போடணுமா? இவர் கொடுக்கிட்டு அப்படியே 10 லட்சம் கொடுக்குறாரு. நாங்கயா இன்னொருத்தர் இங்க இருக்கிறவர், என்னம்மா வெள்ளையா ஃபேரா இருக்கிற, நாங்க கொடுத்த 1000 ரூபாயில ஃபேரன்ல வழி வாங்குறீங்களாம்மா? உங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல. இந்த பெண்கள்ல பார்த்தா இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏளனமா பாக்குறாங்க. என்னதான் பாக்குறாங்கன்னு தெரியல, எப்படிதான் பாக்குறாங்க தெரியல உங்களை. ஆனா உங்களை பார்த்தா எங்களுக்கு எல்லாம் என்ன, ஐயோ இவங்களை எப்படி காப்பாத்துறது, உங்களை எப்படி பாத்து காக்கிறது, அடுத்த தலைமுறை எப்படி காப்பாத்துறது? எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், LSD, அமெரிக்காவில கிடைக்கிற போதை பொருள் எல்லாம் இங்க கிடைக்குது. எல்லாம் இந்த பக்கம் ஆந்திரால இருந்து இந்த பக்கம் மலையை தாண்டி இந்த பக்கம் வந்து வித்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தெரியுது எங்க எங்க இருந்து வருது. ஆனா இவங்களுக்கும் எங்களோட போலீஸுக்கு நல்லா தெரியுது. போலீஸ் தெரியாம ஒரு போட்டலாம் யாரும் வைக்க முடியாது. ஆனா அந்த போலீஸும் வந்து சுதந்திரமா கொடுத்தா மிகச்சிறந்த முறையில நடைமுறைப்படுத்துவாங்க போலீஸ்ல. ஆனா இவங்க எல்லாம் அந்த போலீஸ் கிட்ட போய் போய் இப்படிலாம் இதை பண்ணாது அது பண்ணாது அவங்கள காப்பாத்து இப்படி இப்படிலாம் போய் தலையிட்டு இதான் சின்ன பின்னமா இருக்கிற இப்போ இந்த நிர்வாகம். இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். இந்த ரெண்டு கட்சிகளும் வேண்டாம் என்ற முடிவெடுத்திருக்கின்றோம். நல்ல முடிவு, அதனால சரியான முடிவு எடுத்திருக்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு அளித்து இங்கே நிற்கின்ற நம்முடைய AC சண்முகம் அவர்களை நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னுடைய ஆசை குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும். குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் உறுதியாக அவர் வெற்றி பெறுவார். வெற்றி பெற்று இன்னொரு ஆசை இருக்கு, இந்த தொகுதி அமைச்சர் தொகுதி ஆகும், மத்திய அமைச்சர் கூட ஆகும். அதனால இதெல்லாம் நீங்கள் மனதில் அவரை நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன்.